அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய 2 தேதிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய தினசரி அப்டேட்ஸை மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலகிராம் லிங்க்லையும் இணைஞ்சிக்கோங்க. நம்முடைய டெய்லி அண்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மந்த்லி பிடிஎஃப் நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம். டெய்லி பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் நாளில் மட்டும்தான் உங்களால் பே பண்ணி வாங்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது செய்திகள் அளவு பார்த்திங்க அப்படின்னா 17 மற்றும் 18 ஆகிய 2 தேதிகளுக்கும் வந்து சொற்பமான ஒரு குறைவான அளவில் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா 2 நாட்களும் சேர்த்து ஒன்றாக நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, முதல் செய்தியாக மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேசிய தடுப்பூசி தினமாக அனுசரிக்கப்படுதுங்க. நேஷனல் வேக்சினேஷன் டே அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேசிய தடுப்பூசி தினமாக அனுசரிக்கப்படுதுங்க. அடுத்த செய்தியாக ஒரு புத்தகங்க, அந்த புத்தகம் புத்தகத்தினுடைய எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கக்கூடியதை பார்க்கலாங்க. புத்தகத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க் ஃபேமிலி அண்ட் அவர் ஃப்யூச்சர். மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க் ஃபேமிலி அண்ட் அவர் ஃப்யூச்சர். ஓகேங்களா? இப்படி இந்த டைட்டிலில் புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா நூயி அவர்கள். ஓகேங்களாங்க? இந்திரா நூயி. ஓகேங்களா? வேணா எழுதிக்கோங்க, தமிழில் வேணா எழுதிக்கோங்க. இந்திரா நூயி. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் எழுதுறது கொஞ்சம் வரல, அதனால தான். ஓகேவா? இந்திரா நூயி. ஓகேங்களா? எழுதிட்டிங்களா? இப்போ இந்த இந்திரா நூயி அவர்கள் பார்த்திங்கன்னா பெப்சிகோ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குங்க. அந்த பெப்சிகோ நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓங்க. ஓகேங்களா? இந்திரா நூயி அவர்கள் பார்த்தீங்கன்னா பெப்சிகோ நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓங்க. அவர் தான் மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க் ஃபேமிலி அண்ட் அவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த செய்தியாக உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய பண்ணை அமைக்கப்பட்டு வரும் இடம். ஓகேங்களாங்க? அதாவது லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம் ஆஃப் த வேர்ல்டு, அல்லது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃபார்ம், இப்படி கூட சென்டென்ஸை மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கக்கூடிய சூரிய பண்ணை சோலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அமைஞ்சிக்கிட்டு வருது, அதாவது அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்லி சிங்கப்பூர் நாட்டில் அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரியது. ஓகேங்களா? அடுத்த செய்தியாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க பரிந்துரை செய்த குழு. உயர்நீதிமன்ற, அதாவது ஹெச்சிசி அப்படின்னா கூட ஷார்ட் ஃபார்மில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஹெச்சிசி அப்படின்னு என்னென்னா ஹைகோர்ட்டு ஜஸ்டிஸ் இருக்காங்களா, நீதிபதிகள் இருக்காங்களா, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை அதிகரிக்கிறதுக்காக ஒரு குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு. இந்த ஏஜை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பரிந்துரை செஞ்ச குழு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாராளுமன்ற நிலைக்குழு. என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாராளுமன்ற நிலைக்குழு, இந்த நிலைக்குழு தான் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை அதிகரிக்கிறதுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கு. இன்னும் வந்து நமக்கு எந்த ஒரு முடிவு வரல, முடிவு வருமா நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துருவோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயது தற்போது உள்ள 62 இருந்து 65 ஆக. ஓகேங்களா? எந்த வயதுலேருந்து எந்த வயதாக உயர்த்துறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கூட கொடுக்கலாம். எத்தனை வயதுலேருந்து எத்தனை வயதிற்காக உயர்த்துறதுக்காக பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், 62 வயதுலேருந்து 65 உயர்த்துறதுக்கு நிலைக்குழு பரிந்துரைச்சிருக்குங்க. ஓகேங்களாங்க? எந்த குழுங்க? பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழு பரிந்துரை செஞ்சுருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக 1963ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறக்கூடிய வயது 60லிருந்து 62 உயர்த்தணுச்சு மத்திய அரசு. அதுதான் வந்து கடைசியாக உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் வயதை அதிகரித்த கடைசி இது. ஓகேங்களா? எப்போங்க? 1963ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் வயதை, அதாவது எந்த வயதுன்னா ஓய்வு பெறக்கூடிய வயதை, ஓகேங்களா, 60லிருந்து 62 உயர்த்தப்பட்டுச்சுங்க மத்திய அரசாங்கம். மேலும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 63ஆம் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. எந்த சட்ட திருத்தத்தின்படி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வயது
60லிருந்து 62 உயர்த்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு கேள்வி. 15வது சட்ட திருத்தம் அல்லது பார்த்தீங்கன்னா ஆ சாதி அப்படின்னு போட்டுக்கலாம், அதுக்கு வேணா நீங்கள் கேள்வி எழுதிக்கோங்க. எனக்கு இடலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். 15வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எழுதிக்கோங்க. 15வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருடம் அப்படின்னு கேட்டால் அந்த 15வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் போடப்பட்டது 1963 ஓகேங்களா? ஓகேங்களாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் தற்போது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறக்கூடிய வயதை பற்றி எந்த ஒரு விஷயமே பேசலை. அப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெறக்கூடிய நீதிபதியினுடைய வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னவா இருக்குன்னா 65ஆகத்தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 65ஆகத்தான் இருக்குது ஓகேங்களா. இல்லை என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே நீதிபதிகள் தான், ஏன் அப்படி கான்ட்ரவர்சியெலாம் வந்து ஏஜ் வந்து குறைச்சி ஒன்று அதிகமாக வச்சுருக்கீங்க, அதனால் வந்து ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செஞ்சுருக்குங்க. 62லிருந்து 65 அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அவங்களுக்கு ஈக்குவலாக ஓய்வு பெறக்கூடிய வயதை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்த செய்தியாக உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டு வரும் 6 ஓகேங்களா. உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலமானது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றின் மேலே அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அது எந்த 6 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றின் மேலே அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஜெனாப் 6 அல்லது ஜெனாப் நதியின் மேலே அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஓகேங்களா, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தினுடைய ரியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இருக்குங்க ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் யூனியன் டெரிட்டரியில் ரியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் பக்கால் அதுக்கப்புறம் காரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் இருக்குங்க ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பக்கால் அதுக்கப்புறம் காரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் இருக்குது. இந்த இரண்டு பகுதிகளும் ரியாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுங்க. இந்த இரண்டு பகுதிகளையும் இணைப்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனுடைய கட்டுமான பணிகள் போய்கொண்டு இருக்குங்க ஓகேங்களாங்க. இந்த பாலம் என்ன அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஏன் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த பாலமானது 2021ஆம் ஆண்டு அதாவது நடப்பாண்டினுடைய இறுதிக்குள்ளார கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதை பற்றின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தேவாங்க அப்படிங்கிறதுனால நான் எல்லா செய்தியும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இந்த பாலமானது 2021ஆம் ஆண்டுக்குள்ளார கட்டி முடிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு, அந்த அதற்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாலமானது பார்த்தீங்கன்னா இந்த ஜெனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜ் ஞாபகம் வச்சுக்கோங்களா. என்னங்க ஜெனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வேனுடைய மதிப்பு அதாவது இந்திய ரயில்வே அப்படின்னு கூடியது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் ரயில்வேஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டுறாங்க. இதற்கான மதிப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட போகிறாங்க ஓகேங்களாங்க. 12,000 கோடி மதிப்பீட்டில் இந்த ஜெனாப் ஆற்றின் மேலே உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலமானது கட்டமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனாப்பினுடைய பிரிட்ஜினுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குங்க ஓகேங்களாங்க. 1.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மீட்டரில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 359 மீட்டர் அப்படிங்கக்கூடியது உயரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க. 359 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாங்க வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் ஓகேங்களா. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு கேட்டால் எதை பேருங்க சொல்லணும் ஜெனாப் பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனாப் பாலம் அப்படிங்கக்கூடியதான் உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் ஆனது தற்போது கட்டமைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்த விஷயம் தாங்க, வேறு இன்னுமே இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் 2021ல் கட்டு முடிக்கிறதுங்கிறத மட்டும்தான் நம்ம புதுசாக பார்க்குறோம். மற்றபடி எல்லாமே பழைய இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா. இந்த பாலமானது ஈஃபில் டவர் என்று சொல்லப்படக்கூடிய ஈஃபில் கோபுரத்தை விட உயரமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களாங்க. அதாவது ஈஃபில் டவரே பார்த்தீங்க அப்படின்னா அல்லது ஐஃபில் டவர்னு ஒரு சிலர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அந்த ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 324 மீட்டர் தாங்க உயரம். ஆனால் அதை விட உயரமானது பார்த்தீங்கன்னா இந்த ஜெனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜு 359 மீட்டர் உயரமானது ஓகேங்களாங்க. இந்த ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது ஓகேங்களா. இந்த இமேஜ் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா
கீழே இந்த தரைமட்டத்திலேருந்து ஓகேங்களா, இந்த தரைமட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஃபில் டவரை வைக்கிறாங்க. இந்த ஈஃபில் டவர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா 324 தான், ஆனால் அதை விடவே பார்த்தீங்க அப்படின்னா உயரமாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உயரம் பாருங்க ஓகேங்களா. ஈஃபில் டவர் கீழே கம்பேர் பண்ணி நமக்கு போட்டிருக்காங்க, அதனுடைய கடைசி எட்ஜ் வந்து உயரம், அதுக்கு நேராக உயரத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குங்க, 359 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. புரிஞ்சுக்குதுங்களா? ஓகேவா, இந்த இதுதான் நீளம் ஓகேங்களா. இந்த நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 கிலோமீட்டர் நீளம் ஓகேங்களா. உயரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 359 மீட்டர் ஓகேங்களா. வேணா நோட் பண்ணிக்கோங்க, நான் மாற்றி கூட எழுதியிருக்கலாம். அந்த இடத்துல ரெண்டுமே ரெண்டு அளவுமே பார்த்தீங்க, மெஷர்மெண்ட்டுமே பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்கேன். அந்த நீளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர் ஓகேங்களா. நீளத்தை பொறுத்த வரைக்கும் 1.3 கிலோமீட்டர். உயரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 359 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த இடத்துல 359 பக்கத்தில் மீட்டர்னு போட்டிருக்கலாம், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஏரோ மார்க் போட்டு உயரம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகேங்களா. கரெக்டாக எழுதிக்கோங்க, உயரம்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே, நம்ம அந்த பிரிட்ஜோடைய இமேஜை பார்த்துருப்பீங்க சரிங்களா. இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டு இது வந்து உயரம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதனுடைய ஹைட்டு தான் பார்த்தீங்கன்னா 359 மீட்டர், ஆனால் அது எந்த தூரத்தில் அந்த ரெண்டு பகுதியில் என்னக்குதுலையும் அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர் ஓகேங்களா. அடுத்த செய்தியாக தமிழக, இது வந்து ஒன்லைன் தான், தமிழக தலைமை செயலாளருடைய பெயர் என்ன ஓகேங்களா. தற்போதைய தமிழக செயலாளருடைய சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு யார் அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் ஓகேங்களாங்க. பேர் என்னங்க? ராஜீவ் ரஞ்சன். என்ன செய்தித்தாள் இடம்பெற்றிருக்கனால உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காக கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு ஒன்லைன், ஃபின்லாந்து நாட்டின் பிரதமர், ஃபின்லாந்து நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னா ஒரு பெண்மணி சன்னா மரின் அவர்கள். பேர் என்னங்க? சன்னா மரின் ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, சந்திராயன் 2 செயற்கைக்கோள், சந்திராயன் 2 என்ற செயற்கைக்கோள் ஆனது பார்த்தீங்கன்னா ஆயுட்காலமானது 7 நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தற்போது நமக்கு சமீபத்தில் தகவல்கள் வெளியாக இருக்குங்க ஓகேங்களா. இந்த சந்திராயன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 2019 நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக, பர்டிகுலராக நிலவினுடைய தென் துருவப்பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக நம்முடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரோ அமைப்பால் அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள்ங்க. இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும் போது இதனுடைய ஆயுட்காலமானது 1 மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா அப்டேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் இஸ்ரோ சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது. பார்லிமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலிடிட்டி 7 நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களாங்க. இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் கடந்த 2020 நிலவில் இருந்த ஒரு பள்ளம் ஓகேங்களா, சந்திரனில் ஒரு பள்ளம் இருந்திருக்குங்க ஓகேங்களா. நிலாங்கிறது பார்த்தீங்கன்னா பூமியினுடைய துணைக்கோள், முக்கியமான ஒரு துணைக்கோள், ஒரே ஒரு துணைக்கோள் ஓகேங்களா. அப்போ கடந்த 2020 பார்த்தீங்க அப்படின்னா நிலவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை இந்த சந்திராயன் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா படம் பிடிச்சி அனுப்பியிருக்குங்க ஓகேங்களா. அந்த பள்ளத்துக்கு நம்முடைய இஸ்ரோ அமைப்பு ஒரு பேர் வச்சுருக்கு, என்ன அப்படின்னா சாராபாய் பள்ளம் ஓகேங்களாங்க. அந்த பள்ளத்துக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? சாராபாய் பள்ளம். இஸ்ரோ உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த விக்ரம் சாராபாய் அவர்களுடைய நினைவாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்கு சாராபாய் பள்ளம் என்று பெயர் வைத்ததாக இஸ்ரோ சார்பாக நமக்கு தகவல்கள் வெளியாகிருக்கு ஓகேங்களாங்க. ஓகே, நமக்கு செய்திகள் அனைத்தும் முடிந்து விட்டது, நம்ம ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக மை லைஃப் இன் ஃபுல், ஒர்க் ஃபேமிலி அண்ட் அவர் ஃபியூச்சர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இந்திரா நூயி. அடுத்ததாக உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய பண்ணை அமைக்கப்பட்டு வரும் நாடு அல்லது இடம் சிங்கப்பூர். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க பரிந்துரை செய்த குழு பாராளுமன்ற நிலைக்குழு 62 to 65 உயர்த்த பரிந்துரை செய்துள்ளது. அடுத்ததாக உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டு வரும் 6 ஜெனாப் 6, அப்பாலத்தின் பெயர் ஜெனாப் பாலம், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக தமிழக தலைமை செயலாளருடைய பெயர் ராஜீவ் ரஞ்சன், ஃபின்லாந்து நாட்டினுடைய பிரதமர் பெயர் சன்னா மரின். அடுத்ததாக சந்திராயன் 2 செயற்கைக்கோள் ஆயுட்காலமானது 7 நீடிக்கும் என்ற இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயற்கைக்கோள் அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 22 2019 ஓகே.
இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு இன்றைக்கான பதிவுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு போடுங்க ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. நம்முடைய பிடிஎஃப்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்போடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.